மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி சலுகையில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன? இதனால் யார் எவ்வளவு வரி செலுத்த நேரிடும் என்பதை தற்போது பார்க்கலாம். மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி சலுகையில் பல்வேறு மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தற்போது நடைமுறையில் உள்ள வரி விகிதங்களின்படி 5 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு சம்பளம் வாங்குபவர்களுக்கு வரி இல்லை. 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை சம்பளம் வாங்குபவர்களுக்கு 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் வரை 5%, 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை 20% வரி வசூலிக்கப்படுகின்றது. 10 லட்சத்திற்கும் அதிகமாக சம்பளம் வாங்குபவர்கள் 30% வரி செலுத்த வேண்டும். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள புதிய வரி விகிதங்களின்படி 5 லட்சம் வரை சம்பளம் வாங்குபவர்களுக்கு வரி இல்லை. 5 முதல் 7.5 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்குபவர்களுக்கு 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் வரை 5% வரியும், 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சம் வரை 10% வரி விதிக்கப்படும். 7.5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை உள்ள சம்பளத்திற்கு 15% வரி செலுத்த வேண்டும். 10 லட்சம் முதல் 12.5 லட்சம் வரை உள்ள சம்பளத்திற்கு 20% வரி செலுத்த வேண்டும். 12.5 லட்சம் முதல் 15 லட்சம் வரை உள்ள சம்பளத்திற்கு 25% வரி செலுத்த வேண்டும். 15 லட்சத்திற்கும் அதிகமான சம்பளத்திற்கு 30% வரி செலுத்த வேண்டும். இந்த இரண்டில் வரி செலுத்துபவர்கள் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம். பழைய வரி விகிதத்தை தேர்வு செய்தால் வீட்டுக்கடன், ATC, நிரந்தர கழிவு என்று அனைத்து சலுகைகளும் உண்டு. புதிய நடைமுறையில் வீட்டுக்கடன், ATC, நிரந்தர கழிவு போன்ற எந்த சலுகைகளும் இருக்காது. புதிய பென்ஷன் திட்டம் போன்ற குறிப்பிட்ட சில திட்டங்கள் மட்டுமே உண்டு. உதாரணமாக 5 லட்சம் சம்பளம் வாங்கும் ஒருவருக்கு தற்போதைய வரி திட்டம், புதிய வரி திட்டம் என இரண்டிலும் வரி கிடையாது. ஆண்டுக்கு 7 லட்சம் சம்பளம் வாங்கும் ஒருவர் நிரந்தர கழிவு மற்றும் ATC-யில் 1.5 லட்சம் முதலீடு மற்றும் வீட்டுக்கடன் பெற்றிருந்தால் வரி செலுத்த வேண்டியது இல்லை. எந்த முதலீடும் இல்லை என்றால் புதிய வரி விகிதத்தின்படி 33,800 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆண்டுக்கு 10 லட்சம் சம்பளம் வாங்கும் ஒருவர் நிரந்தர கழிவு மற்றும் ATC-யில் 1.5 லட்சம் மட்டும் வரி சலுகை பெற்றால் 75,400 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். ஒருவேளை அவரிடம் வீட்டுக்கடனும் இருந்தால் அவர் 28,600 ரூபாய் செலுத்தினால் போதும். அவரிடம் எந்த முதலீடும் இல்லை என்றால் புதிய வரி விகிதத்தை தேர்வு செய்தால் 78,000 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். ஆண்டுக்கு 13 லட்சம் சம்பளம் வாங்கும் ஒருவர் நிரந்தர கழிவு மற்றும் ATC-யில் 1.5 லட்சம் மட்டும் சலுகை பெற்றால் 1,48,200 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். ஒருவேளை அவரிடம் வீட்டுக்கடனும் இருந்தால் அவர் 91,000 ரூபாய் செலுத்தினால் போதும். அவரிடம் எந்த முதலீடும் இல்லை என்றால் புதிய வரி விகிதத்தை தேர்வு செய்தால் 1,43,000 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். இதில் புதிய வரி விகிதத்தில் 5,200 ரூபாய் வரி மிச்சமாகும். ஆண்டுக்கு 16 லட்சம் சம்பளம் வாங்கும் ஒருவர் நிரந்தர கழிவு மற்றும் ATC-யில் 1.5 லட்சம் மட்டும் சலுகை பெற்றால் 2,41,800 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். ஒருவேளை அவரிடம் வீட்டுக்கடனும் இருந்தால் அவர் 1,71,600 ரூபாய் செலுத்தினால் போதும். அவரிடம் எந்த முதலீடும் இல்லை என்றால் புதிய வரி விகிதத்தை தேர்வு செய்தால் 2,26,200 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். இதில் புதிய வரி விகிதத்தில் 15,600 ரூபாய் வரி மிச்சமாகும்.